இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவிலில் ராஜாமணிப்பட்டர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜோசியர் குருக்கள் இருந்தார். அவர்கிட்ட போய் நம்ம ஜாகத்தை சொன்னோம்னா திரும்ப திரும்ப போய் காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 10-20 வருஷம் கழிச்சு வந்தாலும் நம்ம குரு சனி எங்கே இருக்காருன்னு கேட்பா சொன்னோடனே ஜாகத்தை அப்படியே சொல்லக்கூடிய பெரிய கம்ப்யூட்டர் அவர். மிகப்பெரிய மகான் சமத் ராமதாசர் மாதிரியே இருப்பார். ராமநாதசுவாமி கோவிலில் பூஜை பண்ணுறவர் மகாராஷ்டிரா பிராமணர்களால் பூஜை பண்ணப்படுது. ராமநாதசுவாமி கோவில் சிவாச்சாரியம் கிடையாதாங்க, அந்த கோவில் பூஜைகராக அவர் இருந்தார். எனக்கு அவர்தான் ஜோசியங்கன்னா அவர்கிட்ட படிச்சிருந்தேன், எனக்கு குரு அவர். அவர் வந்து மார்ச் 19ஆம் தேதி 95வது வருடம் அந்த முகூர்த்தத்தை அவர் வந்து வச்சு கொடுத்தார். கோபால் ஜெய் நேரடியாக வந்து அவர்கிட்ட அந்த நாளெலாம் கேட்டிருந்தார். ஒரு 10,000 பேர் வருவாங்களா, ஒரு 5,000 பேர் வருவாங்களா அப்படின்னு கோபால்ஜி அவர்கிட்ட கேட்குறார். 117,000 பேர் வர்றதாக எனக்கு ஜோசிய கணக்கு இருக்குது, 100,000 பேருக்கு குறைவாக வந்ததுன்னா நான் இனிமேல் ஜோசியமே பார்க்க மாட்டேன்னு அவர் வந்து சொன்னார். அவர் வந்து ரொம்ப சில நேரம் தான் அது மாதிரி சொல்லுவார், பெரும்பாலும் அவர் இப்படிலாம் சொல்ல மாட்டார். அப்போது அவர் சொன்ன வாக்கு கவர்மெண்டோடைய ரெக்கார்ட் படியே அந்த தனுஷ்கோடிக்கு வந்தவர்கள் 1.5 லட்சம் பேர்னு இருக்குது. இந்த ராமஜபம் வந்து 12 லட்சம் கணக்காகணுமே, அது மாதிரி 12 தோஷம் வந்துருமேன்னு ஒரு யோஜனை வந்து கோபால்ஜி வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியெல்லாம் சொன்னார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ஜெயராமா என்று 1008 முறை எழுதி அனுப்புபவர்களுக்கு பிரசாதம் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு ஒரு $1 அக்ஷத பிரசாதம்னா காந்தி சங்கரமணம் தருவதாக பெரியவர் ஒத்துக்கொண்டு இருந்தாராம். அது மாதிரி சொன்ன உடனே 121,000 பேர் நினைக்கிறேன் முட்டையாக ராமஜபம் எழுதி வந்து குமிஞ்சது. அவங்க ஆரம்பத்தில் அந்த பக்தர்களுக்கு பிரசாதம் அனுப்புறதுக்காக ஒரு நோட்டு போட்டு அந்த அரசன் எழுதினு வந்தாங்க. அந்த மாதிரி மலமலையாக குமியும் திரௌபதிக்கு வஸ்திரம் பகவான் கொடுத்தான்ற மாதிரி கை சோர்ந்து போக முடியாது, அதை எழுத முடியல. அப்போ ராமஜபத்தை பிரித்து அந்த கவரை மட்டும் ஒரு மூட்டையில் போட்டு அந்த கவர் ஃபெமட்ரஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக போட்டு வச்சாங்க. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற டாக்டர் செங்கோட்டையனுடைய பள்ளியிலும் கடலூரில் இருக்கிற கோபாலஜி பள்ளியிலும் பிரசாதம் அமைச்சிருக்காங்க. 6 மாதம் எல்லோரும் பிரசாதம் அமைச்சிருக்கு. ஒரு 15,000 பேருக்கு $1 சங்கரமடத்தில் கொடுத்துருக்காங்க. ஜபம் வந்துகிட்டே இருந்தனால அவர்கள் வந்து அதுக்கு மேலே சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த தாமரத்தினால் ஒரு $1,000,000 அவங்க 117,000 பேருக்கும் பிரசாதம் அனுப்பினாங்க. எழுதி வந்ததே இப்போ அது மாதிரி 12 கோடிக்கு மேலாக ஆகிவிட்டது. இந்த இவங்க எல்லாருக்கும் 100,000 பேர் கூட்டி யாகம் பண்ண போகிறோம். ராமேஸ்வரம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வசதி இல்லாத ஊர். இப்போ கூட அங்கே டாக்டர்லாம் ஸ்கூல் கிடையாது, டாக்டர்லாம் கிடையாது. கோபால் சொன்னார், இவங்க எல்லாருக்கும் ஒரு தொன்ன அளவுக்காக சாப்பாடு தரணும் இந்த பேருக்கு. நீ பெரிய பெரிய மனுஷாலெலாம் கூட்டி என்னை அறிவு ராமசாஸ்திரிகள் இந்த ராஜாமணிப்பட்டம் பெரிய ஆள்கிட்டலாம் சொல்லிட்டாங்க. இந்த மகான்கள்லாம் சொன்னதுனால கண்டிப்பாக இந்த ராமஜபம் 100,000 பேர் அடையும் நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அவங்களாம் சாப்பாடு தரத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும்னா கோயம்புத்தூரில் CBR மசாலா அப்படின்னு பாஸ்கரன் செட்டியார்னு இருக்கார். அவர் பெரிய பெரிய பாய்லர்லாம் வச்சு பெரிய அளவில் அன்னாரெல்லாம் சபரிமலையெல்லாம் திருப்பதியெல்லாம் பண்ணினவர். அவருடைய உபகாரம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கோபால் சொன்னார். அப்போது அவர் சொன்னார், ராமேஸ்வரம் வசதி இல்லாத ஊர், அந்த ஊரில் செய்ய எனக்கு இஷ்டம் இல்லை. ரெண்டாவது என்னுடைய பையனுக்கு மூத்த பையனுக்கு அப்போ குழந்தை பேர் இல்லாமல் அவர் இருந்தார், சிவகுமார்ன்ற ஒரு பேர். அவருக்கு குழந்தை பேரில் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆகலை. எங்கள் வீட்டில் பல மாதிரி முட்டுக்கட்டையெல்லாம் இருக்குது, ராமேஸ்வரம் எனக்கு இருப்பம் இல்லைன்னார் கோபால் ஜெயனும் சொன்னார். அப்போது ராமேஸ்வரத்தில் திலஹோமம் செஞ்சு பித்திருக்களை திருப்தி பண்ணி ராமநாதன் வழிபாட்டால் வம்ச விருத்தி ஆகும். நான் ராமசாமி ராமநாதன் சிவராமன்றவங்கள்லாம் அங்கே வந்து பிறந்தவங்க அப்படின்னு ஒரு இது. நான் கோபால்ஜிட்ட வந்து ஒரு தனுஷ்கோடியில் யாகம் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி அந்த நவம்பர் டிசம்பர் 1994 அங்கே அதுக்குள்ளே ஹோமங்கள்லாம் பண்ணி தனுஷ்கோடியில் போய் ஸ்நானம் பண்ணோம். அந்த சிவகுமார் லேக்கான அவங்களுக்கு பேர். இப்போயே ஸ்நானம் பண்ணிக்கோங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு இங்கே மிகப்பெரிய யாகம் நடக்க போகிறது,
நீங்களாம் கலந்துக்க முடியாது ஏன்னா கர்ப்பமாகிடுவேல் நல்லா சவரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னேன். ஆடு சந்தோஷம் நல்லதாக சந்தோஷம்னாங்க. அந்த ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு கர்ப்பம் ஏற்பட்டது. ஒரு சௌந்தர்யா ஒரு அழகான குழந்தை பிறந்தது. இப்போ அந்த குழந்தைக்கு இப்போ குழந்தை பிறக்க போகிறது. இப்போ சௌந்தர்யாக்கே குழந்தை பிறக்க போகிறது. இப்போ அந்த மாதிரி வம்சவருத்தியாக மூந்தன் கல்யாணம் ஆச்சு. ரொம்ப மிகச்சிறப்பாக அங்கே வந்து பிரம்மாண்டமான அன்னதானம் பண்ணாங்க. அவங்க மூட்டை மூட்டையாக காய்கறியில் மிஷின் கட்டிங் தான் காய்கறிலாம் வெட்டுறது. ரொம்ப லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க. அப்போ இந்த கோல்டன் ஈகிள் நிறுவனம் வந்து 200,000 பேருக்கு மினரல் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. 200 பாட்டில் கொடுத்தாங்க. பிரம்மாண்டமான யாகம். அப்போது என்னோடய எனக்கு குழந்தை பெற மாதிரி என் மனைவி மாதமாக இருந்தால் எனக்கு தீட்டு வந்துடுமோன்னு ஒரு பயமாக எனக்கு இருந்தது. 19 யாகம் 3ம் தேதி எனக்கு பையன் பிறந்தான். தனுஷ்கோடி யாக வியாபாரத்தமாக அவனுக்கு ஸ்ரீராமன் பேர் வச்சேன். அவர் மிக அனுமார அணுக்கில் பிறந்தான். அந்த யாகம் நடந்து பிரம்மாண்டமாக யாகம் நடந்தது. ராமேஸ்வரம் வந்து மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடைந்தது. அந்த தனுஷ்கோடி 1964 பயிரில் 1000-கணக்கான பேர் மரணம் அடைந்திருக்கார்கள். பெரிய இழப்பு, பெரிய அழிவு. அதனால் அந்த ஆத்மாக்கள்லாம் நற்கதி அடையும்படியாக யாகம் நடந்தது. ராமேஸ்வரத்தை மிகப்பெரிய புனிதமடைய வைக்க அந்த யாகம். அந்த யாகம் முடிய விட்டு அந்த ஆஞ்சநேயரோட விக்கிரகத்தை ராமேஸ்வரம் சங்கர மடத்தில் வந்து பூஜையில் வச்சுருந்தோம். 97 வரைக்கும் ஒரு வருஷம் 2 வருஷம் பூஜையில் அங்கே இருந்தது. அப்போது கோபால்ஜியை வந்து வேறு ஏதோ எனக்கு ஒரு நன்மை வேண்டி ஒரு பரிகாரம் கேட்டார் என்கிட்ட. இந்த ஆஞ்சநேய சுவாமி தமிழ்நாடு போதாக ஒரு யாத்திரையாக போயிட்டு வந்தார்னா நல்லது. நான் சொன்னேன் ஒரு 100 கிலோமீட்டராவது ஒரு யாத்திரை போயிட்டு வந்தால் தேவலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு ரதயாத்திரை ஏற்பாடு பண்ணி அந்த அத்திமர ஆஞ்சநேயரோட கோபால்ஜி அதிலேயே தங்கி ரதயாத்திரை பண்ண 45 நாட்களுக்கு யாத்திரை. தமிழ்நாடு சென்னையெல்லாம் கூட வந்து எல்லா ஊர் போகாத ஊரில் எல்லா ஊருக்கும் கோபால்ஜி இந்த ஹனுமானோட ரதயாத்திரை போனார். அது மிக பிரம்மாண்டமான ரதயாத்திரை. தமிழ்நாடு அதுக்கு முன்னாடியும் அப்புறமும் கூட அந்த மாதிரி ஒரு யாத்திரையை யாரும் ஆன்மீக யாத்திரை யாரும் பண்ணலை. மிகப்பெரிய அந்த ஹனுமான் ரத யாத்திரை நடந்தது. அப்புறம் பழையபடி இந்த ராமநாத சுவாமி இந்த ஆஞ்சநேயருடைய திருவுருவத்தை சங்கர மடத்தில் வந்து வைத்திருந்தோம். 2 கால பூஜை நடத்துவோம் அங்கே. நான் ராமேஸ்வரம் பாரதிய ஜனதா கட்சியோட முரளிதரன் சில பேரெல்லாம் பூஜைக்கு கலந்துப்பாங்க. சாயங்காலம் 6 to 6:30 மௌனமாக இருந்து ஸ்ரீராம ஜெயராம் ஜெய ஜெயராமான் ஜபம் பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தோம். இந்த முரளிதரன் இப்போயும் கூட விஜய் முரளின்னு சொல்லுவோம். இப்போயும் அவர் பேசுகிறதில்ல. 6 to 6:30 அந்த ராமஜபம் பண்ணுறார்.